சார் சொல்லுங்க சார். ஐ எம் ஜெயபாரதி, டேனல் ரைட்டர் அண்ட் ஃபிலிம் மேக்கர். என் ஃபாதர் மதர் ரெண்டு பேருமே வெல்லோன் டேனல் ரைட்டர்ஸ் இன் தமிழ்நாடு தோஸ் டேஸ். அம்மா பேர் வந்து சரோஜா ராமமூர்த்தி, அப்பா பேர் து ராமமூர்த்தி. ஸோ அவருடைய சன் நானே. அதனால் நான் வந்து ஐ ஸ்டார்டட் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட். ஃபஸ்ட்டு ஐ ஒர்க் இன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் குரூப், தமிழ் பத்திரிகை தினமணிக்கு இதில் அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணேன். ஐ ரிட்டன் மோர் தென் 60 to 70 ஷார்ட் ஸ்டோரிஸ் தமிழ். மாற்று சினிமான்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது வந்து மற்ற மாநில மொழி படங்களின் தாக்கத்தால் நான் வந்து இந்த மாற்று சினிமாவை கையில் எடுத்துக்கொண்டேன். எனது முதல் படம் குடிசை. சினிமா எடுக்கும் அளவுக்கு எனக்கு பொருளாதார வசதி இல்லாத குடும்பத்தில் இருந்து வந்தாலும் க்ரௌட் ஃபண்டிங் என்ற முறையில் நண்பர்கள் வெல்விஷர்ஸ் கிட்ட வந்து டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி எடுத்த முதல் இந்திய திரைப்படம் குடிசை. இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்கிற க்ரௌட் ஃபண்டிங்கிறது ஆரம்பித்தது முதல் முதல் இந்தியாவில் நான் தான். இது கேள்விப்பட்டு தான் வந்து நேஷ்னல் ஆர்கைவ்ஸ் வந்து ஐஎன்டி மினிஸ்ட்ரி வந்து நேஷ்னல் ஆர்கைவ்ஸில் என்னோடய பிரிண்டை வாங்கி ப்ரிசர்வ் பண்ணுறாங்க ஃபார் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், ஃபார் ஸ்டடி மெட்டீரியலாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 8 படம் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து லோ பட்ஜெட் ஃபிலிம். என்னுடைய ஃபிலிமோட பட்ஜெட்லாம் பார்த்திங்கன்னா 25 lakhs, 30 lakhs, 50 lakhs. இந்த புத்தர்னு ஒரு படம் தான் 60 lakhs ஸ்பெண்ட் பண்ணி எடுத்த படம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த புத்தகம் படத்தை வாங்குறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த விநியோகஸ்தர்களுக்கும் எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் விருப்பம் இல்லை. 5 வருடமாக இந்த படம் வந்து முடங்கி இருக்குது, கடப்பில் கிடக்கு. இது இன்றைக்காவது ஒரு நாள் ரிலீஸ் ஆகணுன்ற ஒரு ஆதங்கத்தில், ஒரு ஏக்கத்தில் நானும் இதை நடித்த நடிகர்களும் டெக்னீஷியனும் ஒரு ஏக்கத்தோடு இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு யாராலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா வெரி கிரேட்ஃபுல் டு யூ.